أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வாஷஹத் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இதில் தொடர் உரையாக அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களுடன் உங்களுக்கு செய்திகள் சொல்லப்பட்டு வருகின்றன. அந்த பண்புகளுக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கடந்த இரண்டு வாரங்களாக நம்ம பார்த்தோம். அதில் இறுதியாக அல்லாஹுவை நம்ம பார்க்க முடியும், அவனுக்கு முகம் இருக்கிறது, அவனுடைய முகம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்த்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அல்லாஹுவை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், குர்ஆனில் பல இடங்களில் இருக்கிறது. அல்லாஹு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், இப்போ நம்ம செய்கிற செயல்களை எல்லாம் நம்ம உடல்லையே மலக்குமார்களை நியமித்து பதிவு செய்கிறான், அது மூலம்தான் மட்டும்தான் அறிகிறான் கிடையாது. இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பதிவு செய்கிறானே தவிர நம்ம பேசுகிறது அப்படி அவனுக்கு கேட்கும். அவனே கேட்டு அறிந்து கொள்கிறான், அவனே தான் பார்த்து அறிந்து கொள்கிறான். இதில் கூடுதல் ஒரு தகவலாகத்தான் நல்லா இதெல்லாம் சொல்கிறான். கிராமன் காத்திப்பின்னு இருக்கிறாங்க, இந்த மலக்குகள்லாம் பதிவு செய்கிறாங்க, இவங்க போய் சொன்ன பிறகு தான் அல்லாஹுக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் அதை அவன் கேட்குறான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை அவன் பார்க்கிறான். அவனே நேரடியாக பார்த்து தான் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான் என்பது முக்கியமான ஒரு அடிப்படை. இதனால் தான் குர்ஆனில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் சமியவுன் அல்லாஹுக்கு ஒரு பேர். சமியவுன்னா செவியுறுபவன், அல்லாஹுக்கு முகம் இருக்கும்னு சொல்கிறான், முகத்தோடு சேர்ந்து செவியையும் சொல்கிறான். அல்லாஹ் வந்து செவியுறக்கூடிய நம்ம சொல்கிற சொல்லு அவனுடைய செவியை அடைகிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹுக்கு சமியவுன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த சமியவுன் என்கிற அந்த பெயரை குர்ஆனில் 24 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் செமியாக இருக்கிறேன், செவியுறுபவனாக இருக்கிறேன் என்று 24 இடங்களில் சொல்கிறான். பார்க்கக்கூடியவன் என்கிற ஒரு அந்த பெயரை
38 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நான் பார்க்கிறவனாக இருக்கிறேன், கேட்கிறவனாக இருக்கிறேன். அப்போ இப்படி நம்ம நம்பணும், அல்லாஹ்வை சூனியமாக நம்பாமல், அல்லாஹ் என்பவன் அவனுக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறான், அவனுக்குரிய முகம் இருக்கிறது, அழகான திருமுகம் இருக்கிறது, அந்த முகத்துக்கு பார்வை இருக்கிறது, அந்த முகத்துக்கு செவி இருக்கிறது, இப்படியெல்லாம் நம்புவதுதான் சரியான நம்பிக்கை. அப்படி தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்கிற மாதிரி நம்பணுமே தவிர நம்ம விருப்பத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹை பற்றி முடிவு செய்ய முடியாது. இப்போ நம்ம அந்த அல்லாஹ் செவியுறுபவன் பார்ப்பவன் என்பதை பற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளே தெரிஞ்சு வைத்து கொண்டு அதை மறுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ தொழுகிறோம், தொழுகை என்ன செய்கிறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதாங்கிறோம். ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, இதுக்கு என்ன அர்த்தம், புகழ்ந்தவனுடைய அந்த புகழ் சொல்லை அல்லாஹ் செவியுற்று விட்டான். சமி ஆண்டா இந்த சமியுன் அதில் உள்ளது, சமி ஆண்டா செவியுற்று விட்டான். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் சொன்னது உனக்கு விளங்குதுன்னு சொல்கிறோம். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, இந்த புகழ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்கிறோமே, அல்லாஹ் பாராட்டுறோமே, இந்த பாராட்டுகளை எல்லாம் அல்லாஹ் செவியுற்று விட்டான். அப்போ ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் செவியுறுகிறான் என்று சொல்லி கொண்டு அல்லாஹ் சூனியம்ங்கிறோம். சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா என்று சொல்வதன் மூலமாகவே அவன் இந்த பதிவேடுகளை வைத்து அறிந்து கொள்ளக்கூடியவன் இல்லை, நம்ம உடம்பில் உள்ள சிப்புகளை வைத்து அறியக்கூடியவன் இல்லை, மலக்குகள் சொல்லக்கூடிய செய்திகளை வைத்து அறியக்கூடியவன் இல்லை. அதெல்லாம் சும்மா கூடுதலாக ஒரு தகவலுக்கு வைத்திருக்கிறானே தவிர அதெல்லாம் இல்லாமலே அல்லாஹ் அறியக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினால் தான் இதை ஒவ்வொரு துறையிலும் இதை பதிவு செய்து மார்க்கும். சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, போய் என்ன மனசில் வரணும், நான் சொல்கிற இந்த சொல் அவனுக்கு கேட்குறது. கேட்குறது என்றால் எப்படி கேட்குறது, நம்ம கேட்குறதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்போம். என்ன லிமிட் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கணும், குறிப்பிட்ட சத்தத்தில் இருக்கணும், அந்த மாதிரி காற்று இருக்க வேண்டும். நான் சொல்வதை கடத்துவதற்கு காற்று அலைகள் இருந்தால்தான் ஒருவன் சொல்வது இன்னொரு ஆள் கேட்கும். பூமியுடைய காற்று மண்டலத்துக்கு மேலே ஒருத்தன் போய் பேசினானே ஆனால், ரெண்டு பேர் பேசிக்கொண்டார்களே ஆனால் விளங்காது, பேச இயலாது, அந்த காற்று போய் கடத்தி கொண்டு செல்லாது. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம கேட்க முடியும். அல்லாஹ் எப்படி கேட்குறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் புகாரியில் 6384 ஹதீஸில் வருகிறது. ஒரு மலையில் ஏறி போயிட்டுருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் கொண்டிருக்கும் பொழுது உச்சியில் ஏறும் பொழுதுனா அல்லாஹுக்கு பிறந்து சத்தமாக என்ன செய்கிறாங்க, அல்லாஹை புகழ்ந்து சொல்கிறாங்க. சத்தம்னா எப்படி கடுமையான அல்லாஹுக்கு பிறங்கிறாங்க, எதை நினைத்தப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹுக்கு இந்த சத்தம் சேரணும்ல என்பதற்காக வேண்டி சத்தம் போட்டு அவங்க வந்து அல்லாஹை வந்து பெருமைப்படுத்துகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் சல்லா செஞ்சாங்க, சத்தத்தை குறையுங்க, இன்னக்கும் லா ததுவுன் அசம்ம, நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை, உலா காயிபன் மறைவாக இருப்பவனை கூப்பிடவில்லை, நீங்கள் யாரை கூப்பிடுறீங்க, பல் ததுவுன சமயம் பசீரா, கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறானே அவனை கூப்பிடுறீங்க, சத்தத்தை கொண்டு அவன் கேட்குறவன் இல்லை. நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டாலும் காற்று மண்டலம் தாண்டாது, சத்தம் போட்டால் மட்டும் அறிவியல் பூர்வமாக கேட்க மாட்டால் கேட்காது. ஏன், நம்முடைய சத்தங்கள் காற்று இருக்கிற இடத்தில் தான் கடத்தப்படும். நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டாலும் காற்று மண்டலத்துக்கு மேலே இருக்கிற கேட்க மாட்டால் கேட்காது. அல்லாஹ் வந்து காற்றின் துணையை கொண்டு கேட்குறவன் கிடையாது, நீ மெதுவாக காதுக்குள்ளே பேசினாலும் கேட்பான், ரகசியமாக பேசினாலும் கேட்பான். அதனால் போட்டு சத்தம் போடாதீங்க, கேட்பான் கேட்பான் என்ற உடனே மனுஷன் கேட்பாங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. மனிதர்கள் கேட்பதாக இருந்தால் நம்ம சத்தம் போடுறோம், அப்போ தான் அவனுக்கு கேட்கும், கோரிக்கைகளுக்கு தகுந்தவாறு சவுண்டை கூட்டுக்கிறோம், அதெல்லாம் தேவையா என்று கேட்டால், யாழமு ஹாயினத்தில் ஆயுனியமாத்துஃபி சுதூர், உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான், கண் அசைவுகளையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிற காரணத்தினால அவன் கேட்குறான். கேட்குறான் என்றோடு நம்ம காது மாதிரி நினச்சிடக்கூடாது, அந்த காதுன்னா நம்ம அவ்வளோ பலவீனமாக இருக்கும், ஒரு அளவு தான் கேட்க முடியும், அதில் கூட ஒரு விஷயத்தை தான் ஒரு தடவை கேட்க முடியும். கேட்டல் என்பதை ஒரு மனிதன் வந்து நான் பேசுவதை நீ கேட்டீங்கன்னா இன்னொருத்தர் பேசுவதை கேட்க முடியாது. ரெண்டு பேரும் பேசுனாங்கன்னு கேட்டால் ஒரு குழப்பமான சத்தமாக தான் உங்கள் காதுக்கு வருமே தவிர செய்தியாக கரெக்டாக வந்து சேராது. இப்படி தான் மனிதர்களுடைய கேட்கும் திறன் இருக்குது. ரெண்டு காது இருக்கிற காரணத்தினால் இந்த காதில் நீ சொல்லு, இந்த காதில் நீ சொல்லுன்னு கேட்க முடியாது. ரெண்டு காதும் சேர்த்தே ஒரு செய்தியை தான் கேட்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நம்ம இருக்கிற அவ்வளோ பேரும் தனித்தனியாக துவா செய்கிறோம், கூட்டாக தனியாக ரகசியமாக சத்தமாக மனசில் எல்லாம் துவா செய்கிறோம், எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அனைத்து உலகத்தில் உள்ள அத்தனை கோடி பேரும் ஒரே செகண்டில் அல்லாஹ்வை கூப்பிட்டார்களே ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவனுக்கு கேட்கும், விளங்கும் என்பதில் கேட்கும், இந்த சத்தம் அவனுக்கு கேட்கும். எவ்வளோ சின்ன குரலில் நீங்கள் பேசினாலும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை நினச்சினா நல்லா துவா செய்வோம்,
இந்த கேட்கிறான் என்பது நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம பேசுவது அல்லாஹ் கேட்குறான் அப்படி நினச்சி செஞ்சால் தானே அது ஒரு துவாவாக இருக்க முடியும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து கணவர் மீது ஒரு புகார் சொல்கிறாங்க. என்ன புகார் என்றால், அந்த கணவர் இவங்களை விட கொஞ்சம் வயசு கூடினவர். அவர் என்ன செஞ்சிட்டார்னா, ஒரு கோபத்தில் அரபு ஜாகில்கள்ட்ட இருந்த ஒரு பழக்க பிரகாரம், நீ வந்து எனக்கு அம்மா மாதிரி உன்னை ஆக்கிவிட்டேன் அப்படின்றது. ஜாகில்கள் அந்த அறியாமை காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மனைவியை பிடிக்கல என்று சொன்னால் நீ வந்து என் தாயுடைய முதுகை போல நீ ஆகிவிட்டாய் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், என் தாயை எப்படி தீண்ட முடியாதோ, என் தாயையோட நான் எப்படி உறவு கொள்ள முடியாதோ, அந்த லெவலில் உன்னை வைத்துட்டேன், அதான் உன்னை தீண்ட மாட்டேன் என்பதை சொல்வதற்கு இப்படி ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள் அரபுகள். இஸ்லாத்துக்கு முன்னாடி, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அந்தி அலைய கலகரி உம்மி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோபத்தில் பொண்டாடியோட சண்டை வந்தது என்று சொன்னால், நீ வந்து எங்கள் அம்மாவை போல ஆகிவிட்டாய், அம்மாவை போல ஆனால் என்னவாயிரும், இணைய முடியாது, சேர முடியாது. இப்படி சொன்ன பிறகு அதோடு பிரிந்து விடுவார்கள், பிறகு வருத்தப்படுவார்கள். ஆகா இப்படி சொல்லிட்டமேண்டு என்ன பரிகாரம்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் வந்து என்னைய வந்து லிகார் லிகார்ன்றதுக்கு பேர், என்னை வந்து லிகார் பண்ணிட்டார், லிகார்னா அம்மாவை போலன்னு சொல்லிட்டாரு என்று புகார் சொல்கிறாங்க. அப்போ அந்த லிகார் என்பதற்குரிய சட்டம் வரல அந்த நேரத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரசூல் அறிவுரை சொல்கிறாங்க, அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்கிறது. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இந்த அம்மா வந்து குடும்ப விஷயமாக இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தை கேட்காம மெதுவான சத்தத்தில் தான் என்ன செய்து சொல்லுது ரசூல்லாட்ட. எனக்கே வழங்கலை, ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, இந்த அம்மா வந்து ரசூல்லாட்ட வந்து ரொம்ப ரகசியமாக கணவரை பற்றி இந்த குடும்ப விஷயத்தை அப்படித்தான் பேசுவாங்க. ஒரு சத்தம் போட்டு நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி பேச மாட்டாங்க. யாரிடத்தில் தீர்வை நோக்கி போகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது குறைந்த சத்தத்தில் அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்ட்டு வழங்குது, என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு வழங்கலை. அருகில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி, அவங்களுக்கு வழங்கலை. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கேருந்து வசனம் வருகிறது, கது சமய அல்லாஹ், அல்லாஹ் செவியுற்று விட்டான், ஆயிஷா நாயகிக்கு வழங்கலை. இந்த ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட உரையாடல் அருகில் இருக்கிற ஆயிஷா நாயகிக்கு வழங்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான், கது சமய அல்லாஹ், அல்லாஹ் செவியுற்று விட்டான். எதை செவிட்டு விட்டான், அந்த ஒரு பெண் ஒரு இடத்துல முறையிடலா அல்லத்தி தஸ்தக்கி சௌஜகா, கணவனை பற்றி முறையிடுகிறாரே ஒரு பெண், அந்த பெண்ணுடைய முறையீட்டை அல்லாஹ் செவியுற்று விட்டான், உன்னிடத்தில் என்ன செய்வதுன்னு கேட்டு வந்திருக்கிறார். இதை நான் காது கொடுத்து கேட்டேங்கிறான்லாம். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய காது கொடுக்க தன்மை இப்படிப்பட்டது, எனக்கு விளங்கவில்லை, அருகில் இருக்கிறேன். அந்த பெண் அவ்வளோ மெதுவான குரலில் பேசுகிறாள், அந்த பேச்சு அல்லாஹ்வுக்கு விளங்கிவிட்டது என்று சொல்லாமல் அல்லாஹ் செவியுற்று விட்டான். சமி கது சமியல்லான்னு ஒரு சூறா இருக்குல்ல, இதுதான் ஆரம்பிக்குது. கது சமியல்லாஹு கவுலல்லத்தி துஜாதிலுக்க வி சவுதிகா, கணவன் சம்பந்தமாக உம்மிடத்தில் முறையிடுகிறாளே ஒரு பெண், அவளுடைய சொல்லை அல்லாஹ்வாகிய நான் கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சட்டத்தை இறக்குறான். என்ன சட்டம், இந்த மாதிரி சத்தியம் பண்ணி இனிமேல் உன்னைய தாய் மாதிரி ஆக்கிட்டேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களே ஆனால், பிறகு தவறு என்று உணர்ந்து நீங்கள் சேர விரும்பினீர்களே ஆனால், என்ன செய்யணும்னா அவங்களை தீண்டுவதற்கு முன்னாடி ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். தீண்டுவதற்கு முன்னாடி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 58வது அத்தியாயத்தில் 1, 2, 3, 4 இந்த 4 வசனங்கள் வரிசையாக இந்த சம்பவத்தை தான் சொல்கிறது. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவர்கள் தாய்ங்கிறாங்க, இது ஒரு கெட்ட சொல். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தாயின்னு சொல்கிறதா இருந்தால் பெத்தா தான் தாய், சும்மா கூட்டத்தில் தாய்மார்கள் அந்த ஃபார்மாலிட்டி தாய் வேற. தாயுடைய இடத்தில் வைத்து ஒருவரை சொல்வதாக இருந்தால், இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாயி வளர்ந்தனகும், யார் அவர்களை பெற்றெடுத்திருக்கிறார்களோ அவங்க தான் தாய். சும்மா வளர்த்தவங்க தாய் கிடையாது, பாசம் காட்டினவங்க தாய் கிடையாது. நீ கோபத்தில் தாய் என்று சொன்னால் அவங்க தாய் ஆயிட மாட்டாங்க. இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாயி வளர்ந்தனகும், யார் இவங்களை பெற்றாங்களோ அவங்க தான் தாய். அப்படி இருக்கும் பொழுது இன்னகும் எக்கூலுன முன்கரம் எனல் கவுலி ஒசூரா, இவர்கள் வெறுக்கத்தக்க ஒரு பேச்சை பேசுகிறார்கள். மனைவியை பார்த்து தாய்ங்கிறிய, அவளை உன்னை பெற்றால், மனைவிங்கிற உறவு என்ன, தாய்ங்கிற உறவு என்ன, இதை கூட விளங்காமல் வெறுக்கத்தக்க ஒரு பேச்சை இவர்கள் பேசுகிறார்கள். இந்த மாதிரி தாயை போல என்று சத்தியம் செய்வதை இஸ்லாமும் தடுக்கிறது. அறியாமை காலத்து வழக்கப்படி செய்துவிட்டால் அது அந்த சத்தியத்தை முறிச்சிடணும்.
அல்லாஹ் மேலே ஆணையிட்டு தான் அந்த சத்தியம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் அதோடு அந்த சத்தியத்தை முறிச்சு விட்டு அதுக்கு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், சும்மா யவுதுனல் இமா காலும், அந்த சொன்ன சொல்லு தவறு என்று விளங்கி அதை திரும்பி கொள்வார்களேயானால், ஃபத்தஹரீரு ரகபத்தின் மின் கபலி அந்தமாசா, அவர்கள் சேர்ந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இப்போ நம்ம காலத்தில் இல்லை, நம்ம காலத்தில் அதுவும் கூட இல்லை, இந்த தாயை போலன்னு சொல்வது கூட இல்லை. ஒருவேளை அவனாவது சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் என்ன? அடிமையை விடுதலை செய்யணும். அடிமை நம்மள்ட்ட இல்லை இல்லை என்று சொன்னால் அடுத்து எல்லாம் என்ன சொன்னான்னு கேட்டால், ஃபம்மல்லம் ஏஜிது, அது கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஃபசியா முஷஹரைனி முத்ததாபியைனி, தொடர்ச்சியாக ரெண்டு மாதம் நோன்பு வைக்கணும். இந்த மாதிரி நீ செஞ்ச வேலை சின்ன விஷயம் இல்லாது, மனைவியை போய் தாயை போல வெறுப்பு சண்டையில் கோபத்தில் அது இப்படிலாம் சொல்லலாம், எங்கள் அம்மா மாதிரி சமைக்கிற அந்த தப்பு கிடையாது, தாயை போல தான் சொல்லுவோம், என் தாயை போல குணமாக இருக்கிற, இதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. தாயை போலன்னு சொல்வது தப்பு கிடையாது, தாயுடைய நல்ல அம்சங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அம்சத்தை சொல்லி காட்டலாம், எங்கள் அம்மா மாதிரி நல்லா பொறுமையாக இருக்கிற, எங்கள் அம்மா மாதிரி நீ வந்து நல்ல நிர்வாகம் பண்ணுற, இது வேறு விஷயம். உன்னை தாயை போல நான் ஆக்கிட்டேன்டா, அது அர்த்தம் வேறு. உன்னை தாயை போல கருதி விட்டேன் என்று சொன்னால் அப்போ வந்து தாம்பத்தியம் கூடாது, உன்னை சேரமாட்டேன், உன்னை வெறுக்கிறேன், உனக்கு எனக்கு உறவு இல்லை. ஏறக்குறைய இந்த விவாகரத்துடைய ஒரு வழிமுறை அந்த காலத்தில், ஜாகிலியா காலத்தில் வந்து பெண்களை விவாகரத்து செய்கிறதுக்குரிய ஒரு வாசகமாக இது இருந்தது. அல்ல என்ன செய்கிறான், இப்படிலாம் செய்யக்கூடாது, இதை சொல்லி நீ செய்யக்கூடாது, பிடிக்கலன்னா அதுக்குள்ளே முறைப்படி வரணும், இந்த மாதிரி சொல்லி பிரியக்கூடாது, என்ன செய்யணும், முறித்து விட்டு அடிமையை விடுதலை செய்ய. இல்லைன்னு சொன்னால் இரு மாதங்கள் தொடர் விட்டுடக்கூடாது. ரெண்டு மாதம் நோன்பு வைக்கும்போது இடையில ஒன்று விட்டுட்டான்னா மர ஆரம்பிக்கணும், 60 30வது நோன்புலையும் முடிச்சிட்டான்னு வைங்க, ஒரு நாள் விட்டான்னு வைங்க, அப்போ என்ன செய்யணும், மறுபடியும் கண்டினியூ பண்ணி முத்ததாபியை நீங்கிறான். இரு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் பரிகாரம். அவ்வளோ கடுமையாக ஆக்குறாங்க இதை. ஒரு மனைவின் வாழ்க்கை துணைவாக எடுத்துக்கொண்டு அவளை வெறுத்து இந்த மாதிரி நீ செய்வாயானால் உனக்கு என்ன இருக்குது, இவ்வளோ கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் இப்போ இத்தாமு சித்தின்னு மிசிக்கணும், நோன்புக்கு முடியலை, ஒரு நடுத்தர வயசாக இருக்கிறான் அல்லது கொஞ்சம் முதியவராக இருக்கிறான், அவங்க கூட இந்த மாதிரிலாம் செஞ்சிருவான். இந்த பெண்ணுடைய கணவர் அந்த பஞ்சாயத்து தான், முதியவர் தான் அவர், முதியவராக இருக்கும்போது தான் கோபத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டார். தொடர்ச்சி 60 நாள் நோன்பு வைக்க இயலுமான்னா அவருக்கு முடியாது, அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்படி முடியாதவர்கள் இருப்பீர்களே ஆனால் ஃபயித்தாமு சித்தீன மிஸ்கீனன், 60 மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கணும், இந்த மாதிரி சொல்லிவிட்டு 60 ஏழைக்கு சாப்பாடை போட்டுட்டு அப்புறமேல தான் மனைவியை தொடணும். நீ இப்படி செஞ்சதுக்காக வேண்டி அதுக்கு பரிகாரம், பெரிய விஷயத்தை சொல்லிவிட்ட, தாய் புள்ள உறவையெல்லாம் நான் ஏற்படுத்துறது, நீங்களாக ஏற்படுத்தி கொள்வது இல்லை, அல்லாஹ்வையே நான் தான் ஏற்படுத்துவேன், இவர் அண்ணன் இவர் தம்பி நம்மளாக முடிவு பண்ணுறோம், அல்லாவாக ஏற்படுத்துறது தான், இவர் தகப்பேன் இவர் அதெல்லாம் நம்ம பொண்டாட்டி மட்டும் தான் நம்மளாக முடிவு பண்ணிக்கிறோம், பாக்கி உள்ள உறவுகள் எல்லாமே வந்து அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கடுமையான அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிடுவது ஒன்று, பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவதாக இருக்கிறது ஒன்று, உங்கள் வாழ்க்கையை மறுக்கிறதாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு பரிகாரம். விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பெண் வந்து முறையிட்ட விஷயம் ரகசியமான முறையில் இருந்தும் கூட, அருகில் இருக்கிற ஆயிஷா நாயிக்கு தெரியாமல் இருந்தும் கூட, அந்த அதே செகண்டில் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து செவிட்டு விட்டேங்கிறான். அது அதை விட என்ன, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு வாங்க, இந்த சத்தங்கள் போவதற்கு ஒளி வந்து வேகமாக போகும், சத்தம் வந்து லேட்டாக தான் போகும். ஒரு சத்தம் ஒருத்தர் கேட்குறதா இருந்தால், நீங்கள் குளத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும்போது சொல்லி தருவாங்க, வண்ணான் வந்து என்ன செய்வார், துணி துவைக்குவார், நீங்கள் தூரத்துலேருந்து பார்ப்பீங்க, துணி துவைக்கும் போது அந்த துணியை கொண்டே கல்லில் அடிப்பார், அடிக்கிறத கண்ணால் பார்த்துருவீங்க, சத்தம் எப்போ கேட்கும்னா அவர் மேலே தூக்கும்போது கேட்கும், அடிக்கும்போது தான் அந்த சத்தம் வரும், கிட்டத்தில் இருந்தால் அப்படி தான் உங்களுக்கு கேட்டிருக்கேன், நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அடிக்கும்போது சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், துணியை மேலே தூக்கு வரல, அப்போ சப்புன்னு அடிக்கிற சத்தம் கேட்கும், அந்த சத்தம் வந்து சேர அவ்வளோ டைம், காட்சி வேகமாக வந்துடுது, கண் சீக்கிரம் பார்த்துருது, அப்போ அடிக்கிற செகண்ட்லே கண் பார்க்குது, ஏன்னா வெளிச்சம் வந்து ஒளி வந்து வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது, அதனால் உடனே அந்த செகண்டே பார்த்துருவோம். நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்றால் அதான் வெளிச்சம் என்பது, உடனே பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்காம சவுண்டு எப்படி வரணும், லேட்டாக தான் வரும். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் 1 மீட்டர் 2 மீட்டர் தள்ளி இருந்தால் கூட இந்த அடிக்கிற சத்தம் இவ்வளோ தூரத்தை அடைவதற்கு அவ்வளோ லேட்டாகுது, காற்று அலைகள் மூலமாக கடத்தி கொண்டு வருவதற்கு அவ்வளோ டைம் எடுக்கிறது. அப்படின்னா வந்து அல்லாஹ் எப்படி கேட்குறான் பாருங்கள், காற்றுமில்லை ஒன்றுமில்லை, சத்தமே வரல, மெதுவாக தான் பேசிக்கிட்டாங்க, அதே செகண்ட் ஆயத்திறங்குது, அந்த பொம்பளை போகக்கூட இல்லை. அல்லாட்ட அந்த எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு கேட்டால், அந்த போகும்போதும் அவ்வளோ வேகமாக போகிறது, திருப்பி வர்ற வசன கட்டளையும் அவ்வளோ வேகமாக வருகிறது,
அப்போ நம்மளை மாதிரி கேட்கல, ஆனால் கேட்குறான். எந்த மாதிரி கேட்குறான் என்று கேட்டால், சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேட்கும். இது மனுஷனுக்கு முடியாது. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், அந்த சவுண்டு லேட்டாக லேட்டாக தான் வந்து சேரும். இப்போ ரொம்ப கிட்ட இருக்கிறவனுக்கு தான் சொன்ன சொல்ல அதே செகண்டில் கேட்கும். தூரம் ஆக ஆக கொஞ்சம் தள்ளி தான் கேட்க நம்ம கண்காணிக்கிற முடியறதில்ல. மைக்கெலாம் வச்சுருந்ததுனால அவங்க கிட்ட கொண்டாந்து காட்டிடுறாங்க. மைக்கு இல்லாமல் ஒளிவெறிக்கு இல்லாமல் தூரமாக பெரிய கூட்டத்தில் பேசினீர்களே ஆனால் முதல் வரிசையில் உள்ளவன் கேட்பதை விட ஒரு ரெண்டு செகண்டு தள்ளி தான் அடுத்த உள்ளவன் கேட்பான், அடுத்த ஒன்று அதுக்கப்படுத்து கேட்பான். அவனுக்கு தெரியாதானா, அப்பயோ கேட்குற மாதிரி தெரியும். இன்னும் தூரமாக போயிட்டான்னு சொன்னால் இந்த டிவிலெலாம் வரும்ல, வாய்க்கும் பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரியான அளவுலாம் கேட்க முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேட்குறான். அப்போ அல்லாஹ் வந்து செவியுறக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம பேசினாலும் செவியுறுவான், சத்தமாக இருந்தாலும் செவியுறுவான், ரகசியமாக காதுங்காது வச்ச மாதிரி பேசினாலும் செவியுறுவான் என்பதற்கு இந்த ஒரு அந்த கதை சமய அல்லாஹ்வுல வரக்கூடியது ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்த அரபியர்களுக்கு காஃபிர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஃபக்கீரு, நாங்கள் தான் பணக்காரம்பாங்க. எப்படி அல்லாஹ் வந்து ஏழை, நாங்கள் பணக்காரங்களாக இருக்கிறோம், எதுக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்காக கொடுங்க, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்க, இந்த மாதிரியாக இஸ்லாம் அந்த போதனையை சொல்லும் பொழுது கிண்டல் பண்ணுற மாதிரி பாருங்கள். அல்லாஹ் கடன் கேட்குறான், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தீர்களே ஆனால் அதை திருப்பி தருவான்லாம் வசனம் இருக்கிறது. அந்த கடனுக்கு என்ன அர்த்தம், அவன் வாங்குறான்னு அர்த்தம் கிடையாது. இதை வந்து ஒரு ஏழைக்கு நீ கொடுத்தின்னு சொன்னால் எனக்கு தந்த மாதிரி வரவுளை வைத்துக்கொண்டு உனக்கு திருப்பி தருவேன், லாஸ் ஆகுறதில்லை, நீ கொடுக்குற தர்மம் வீணாக போவதில்லை என்பதற்காகத்தான் அழகான கடன்கிறான். அழகான கடன்னா என்ன அர்த்தம்னா, அல்லாவுக்கு கொடுக்குறோன்னு அர்த்தம் இல்லை, நீ ஒரு ஏழைக்குத்தான் கொடுக்குறாய், அது அழகான கடன், அதை வந்து நான் திருப்பி தருவேன் என்று. அது கடனை கூட அழகிய கடன் சொல்லக்கூடாது, தர்மத்தை தான் அழகிய கடன். ஏழைக்கு நீங்கள் தர்மமாக கொடுத்துறீங்க, அல்லாஹ் என்ன செய்யணும், தர்மம் நீ தர்மம் நினச்சிக்கிட்டு போ, நம்மளை பொறுத்தவரைக்கும் கடன் அது அழகிய கடன். நீ கொடுத்துட்டீங்கள, அவனை விட்டு நான் பார்த்துக்கிறேன், அவன்கிட்ட கொடுத்ததுக்குரிய கூலியை நான் தருவேன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அழகிய கடன் என்று இந்த தர்மத்துக்கு சொல்கிறோம். கடனுக்கு பேர் அழகிய கடன் கிடையாது. சில பேர் கடன் கொடுத்து வாங்குறவங்க அழகிய கடன் பேர் வச்சுக்கிறாங்க. அழகிய கடன்னா கொடுத்து வாங்குற கடன் வந்து சாதாரண கடன். அழகிய கடன் எது, தர்மமாக நீ கொடுத்து விட்டதே கடன் ஆக்குறான் பாரு, அது அழகான கடன். நீ கொடுத்த தர்மம் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான், இல்லை இல்லை நீ என்ன கொடு, நான் தர்றேன் உனக்கு, நீ கொடுத்து அவனுக்கு கொடுத்ததற்கு கூலியை நான் திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் மறுமையில் அதற்கான கூலியை தருவான் இல்லையா, அதுக்காக வேண்டி தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்க, அல்லாஹ்வுக்காக செலவழிங்கன்னு மார்க்கத்தில் சொல்லுது. இதை கிண்டல் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹு ஃபக்கீருன், அல்லாஹ் ஃபக்கீராக இருக்கிறான், நம்மள்ட்ட கேட்குறான் கடன் கேட்குறான், அவன் எல்லாரும் தர்றேன்னு சொல்கிறீங்க, அவன் வந்து மனிதர்கள்ட்ட கடன் கேட்குறான், மனிதர்கிட்ட கடன் கொடுக்க சொல்லி ஊக்குவிக்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிங்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், இல்லை நான் நகு நகுனியா, நாங்கள் தான் பணக்காரங்கிறாங்க. இதை கிண்டல் பண்ணுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையை சொல்லும் பொழுது இதை சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், சொல்லிகிட்டு இருக்காங்களா இதை பற்றி குரானில் சொல்லும் பொழுது, கது சமையல்லா, அல்லாஹு கேட்டுவிட்டு செவிட்டு கொண்டு தான் இருக்கிறான். என்ன தெரிவிக்கிறான், கவுல் அல்லது என காலு இன்னல்லாஹ ஃபக்கீருன் ஒன் அகுன் அகுனியா, அல்லாஹ் வந்து ஃபக்கீராக ஏழையாக இருக்கிறான், நாங்கள் வந்து பணக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்களே அந்த சொல்லை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் சொல்கிறான், உன்ட்ட சொல்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறான். உன்னிடத்தில் அவன் சொல்லும்போது அந்த சொல்லை, அல்லாஹ்வையா நான் செவிமடுக்கிறேன், சனத்துபு மாக்காலு, அவர்கள் சொன்னவற்றை நம்ம பதிவு செய்து வைத்துக்கொண்டு கேட்டனே ஒன்றும் செய்யலைன்னு கேட்டால், ரெக்கார்டில் வச்சுருக்கிறான், வரட்டும் நேரம் வரட்டும், அதை பிடிக்கிறதுக்குன்னு நேரம் வைத்திருக்கிறேன், அந்த நேரத்தில் பிடித்துக்கொள்வேன் என்பதற்கு தான் விட்டு வச்சுருக்கேங்கிறான். அல்லா உங்க சொன்னது எனக்கு தெரியும், தெரிந்தாலும் சனத்துபு மாக்காலு, அவர்கள் சொன்னதை நம்ம பதிவு செய்வோம், அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுப்போம் என்று 3வது அத்தியாயத்தில் 181வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்போ என்னன்னு அன்றைக்கி எதிரிகள் விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விமர்சனத்தை மலக்குகள் எடுத்துக்கொண்டே வச்சு, அல்லது கிராமன் காட்சிமன் கொண்டு வச்சு சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ் அறிந்து கொள்வானாண்டா, அப்படி கிடையாது. சொல்லும்போது அவன் கேட்குறான், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை உடனே கேட்கிறான். அப்போ அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு செவி இருக்கிறது, சூனியம் கிடையாது. அதுக்காக சொல்கிறான், அவனுக்கு சூனியம் கிடையாது, அவனுக்கு செவி இருக்கிறது என்பதற்கு இந்த 381 வசனமும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுல பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அந்த தாயிஃபுல போய் அடிக்கப்பட்டாங்க, ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க, அவர்கள் வாழ்நாளில் பட்ட துன்பத்தில் அதான் பெரிய துன்பம்னு அவங்கள சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் கேட்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தில் பெரிய கஷ்டம் எது, உகது போரில் பட்டிங்களே அது அதை விட பெரிய கஷ்டத்தை பட்டிருக்கிறீங்களா, உகது போர் தான் பெரிய கஷ்டம், நம்மளாம் வழங்கி வச்சுருக்கிறோம், என்னட்டு அவ்வளோ கடுமையாக தாக்கப்பட்டாங்க,
பற்கள் உடைக்கப்பட்டுச்சு, இரத்தங்கள் இரத்தம் வடிந்து மூர்ச்சையானார்கள், இவ்வளவு பெரிய நிலைக்கு மௌத்தாயிட்டாங்கன்னு வதந்தி போகிற ஒரு அளவுக்கு அது கஷ்டம் நம்ம நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, இதை விட பெரிய விஷயம் தாய்ஃபுலப்பட்டது. தாய்ஃபுல அந்த அளவுக்கு நினைஞ்சாங்க, வளைச்சி வளைச்சி அடித்து அவங்கள அவ்வளோ துன்புறுத்தியிருக்கிறாங்க. அது ரசூல்லாட்ட கேட்கும்போது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஜிப்ரீல அலைஹிஸ்ஸலாம் நாதானி, இந்த தாய்ஃபுலை அடித்து என்னை அவர்கள் போட்டபோது ஜிப்ரீல் வந்து அழைக்கிறார், ஜிப்ரீல் என்னை அழைத்தார், இன்னல்லாஹ கது சமய கவுல கௌமிக்க உமார் அத்து அழைக்க, உன் சமுதாயம் உன்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதையும் உமக்கு சொன்ன மறுமொழியையும் அல்லாஹ் கேட்டுவிட்டான். ஜிப்ரீல் வந்து கூப்பிட்டு என்ன செய்கிறாருனா, நீ வந்து உன்னை அடிக்கிறாங்க இல்லை, நீ அடிக்கிறத வந்து உன்ட்ட திட்டுறாங்க கேவலப்படுத்துகிறாங்க, நீ ஒரு மறுமொழியும் சொல்லலை, அதை அல்லாஹ் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். உன்ட்ட விமர்சனம் பண்ணது, கேலி பண்ணது, கிண்டல் பண்ணது, சின்ன பிள்ளைங்களை விட்டு அடிக்க விட்டது எல்லாத்தையும் அல்லாஹ் கது சமய கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னதாக புகாரியில் 7389வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ கேட்குறாரு ஜிப்ரீல், மலைகளை நிர்வகிக்கிறதுக்கு சில மலக்குகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் வந்து மலக்குகளுக்கு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்குறான், அவனே ஆகண்டா ஆக்கிடுவான், இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சில பொறுப்பாளர்களை நியமிக்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மலைகள் இருக்குல்ல அதுக்கு சில மலக்குகள் நியமிச்சிருக்கிறான். ஜிப்ரீல் சொல்கிறாங்க, மலைகளின் பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் உன்னிடத்தில் அனுப்புகிறான், நீ சொல்கிறபடி அவர் செய்ய தயாராக இருக்கிறார், நீ கட்டளை இட்டால் உனக்கு அவ்வளோ வேதனைப்படுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து ரசூல்லாவை வேதனைப்படுத்தினா உடனேலாம் பிடிக்க மாட்டான், டைம் எடுப்பான். நபிமார்களை வேதனைப்படுத்தும் போதெல்லாம் உடனே உடனே நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்கல, சில நேரங்களில் எதிர்களுடைய கையை ஓங்கி போய் நபிமார்கள் மூத்தாவளாக ஆகிட்டாங்க, அப்போ கூட நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்கல, ஒட்டக கூடலத்துக்கு வச்சாங்களே மக்காவளை தொழுது கொண்டிருக்கும் பொழுது உடனே அன்னைக்கு அவங்களை அழிச்சிடல, பதிர்ப்போர் வரைக்கும் காத்திருந்து 10 வருஷம் கழிச்சு எல்லாம் என்ன செய்கிறான், அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இதுக்கு என்ன செய்கிறான், அல்லாவே எவ்வளோ கடுமையாக பார்க்குறான்னு கேட்டால், இவருக்கு செஞ்ச கொடுமை ரொம்ப அதிகம், இப்போவே பனிஷ்மெண்ட் இங்கேயே கொடுக்கணும் அவங்களுக்கு என்று அல்லாவுக்கு ஆத்திர கோபம் வந்து என்ன செய்கிறான், வா உனக்கு மலக்கை அனுப்பியிருக்கிறான், மலையுடைய பொறுப்பாளராக இருக்கிற மலக்கை அனுப்புகிறான், அவர்கிட்ட நீ வந்து என்ன சொல்கிறியோ, ரெண்டு மலைகள் இருக்குல்ல, ரெண்டு மலைக்கு நடுவில் தான் தாய்ப்பு இருக்குது, அது மலைப்பாங்கான பிரதேசம்தான் அது, அந்த ரெண்டு மலை உன்னை நசுக்கி அதோடு அழிச்சிருவோமா என்று நீ உத்தரவிட்டால் அதை செய்வதற்கு தயாராக மலக்கு ஒன்றை கேட்குறாரு. நீ சொல்லுண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை வேணாம், பல் அர்ஜு, நான் விரும்புவது என்னவென்று சொன்னால், ஐ யுஹ்ரிஜ் அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅ்புதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய மக்கள் இவர்களிலிருந்து உருவாவார்கள். இவன் அடிச்சுட்டு போகிறான், இவன் புள்ள குட்டியலிங்க வருவார்கள், இவன் சந்ததிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அதைத்தான் நான் விரும்புகிறேன், அழிக்க வேண்டாம். அப்போ அல்லாவே கோவப்பட்டு அன்னைக்கே அழிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கொடுமைப்பட்டிருப்பாங்க. இதை இதில் விஷயம் என்னென்று கேட்டால், கது சமி ஜிப்ரீல் சொல்கிறாரு, முகமதன் உன்னை அடிக்கிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அல்லாஹ் கேட்கணும்னு நினச்சிட்டுருக்கிறியா, கது சமி அல்லாஹூ, அல்லாஹ் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான், அவங்க பேசுனதை கேட்குறான், பதில் சொன்னதை கேட்குறான், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான், உன்னுடைய விருப்பத்திற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான்னு சொல்லி அந்த சமய கது சமியாண்டு வருதில்ல, இதிலேருந்து என்ன செய்யணும், செவியுறுகிற ஒரு தன்மை அல்லாவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் பார்க்குறவனாக இருக்கிறான், செவியுறுவனாக இருக்கிறான். அது மாதிரி மூசா நபியையும் ஹாரூன் நபியையும் ஃபிரவுன்ட்ட அல்லாஹ் அனுப்புகிறான், அவங்க பயப்படுறாங்க, ஏன், மூசா நபி அவன்கிட்ட வளர்ந்தாள், அவனுடைய பவர் தெரியும், அவன் என்ன செய்வான்னு தெரியும், எவ்வளோ கொடியவன் என்று தெரியும், அவனுக்கு அவனை அணுகி ஏதாவது அவனை அவனுடைய கொள்கை எதிர்த்து சொன்னால் அழிச்சிருவான், நாசமாக்கிடுவான், இப்படியான ஒரு கொடுங்கோலன் என்று தெரிந்ததுனால நாங்கள் பயப்படுறோங்கிறாங்க. மூசா நபியை தூதரை நியமித்து நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பயப்படுறோம், ஏதாவது செஞ்சிருவானுன்னு பயமாக இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்லிக்கிறான், நீங்கள் லாத்தகா பயப்படாதீங்க, இன்ன நீ மாக்குமா, உங்கள் ரெண்டு பேரோட நான் இருக்கிறேன், அசுமா ஆரா, நான் இருக்கிறேன்டா என்னென்னு கேட்டால், செவியேற்று கொண்டிருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் தான் போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ அவன் ஏதாவது செஞ்சிருவான்னு பயப்பட தேவையில்லை, தட்ட வேண்டியன்னு நான் தட்டிக்கிடுவேன், தைரியமாக போங்க. அந்த தைரியத்தை கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்ன நீ மாக்குமா, உங்களோடு இருக்கிற பக்கத்துக்கு அர்த்தம் கிடையாது, உங்களோடு இருக்கிறேன், அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அசுமவு ஆரா, காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன அவன்கிட்ட பேசுகிற, அவன் என்ன உங்ககிட்ட பேசுகிறான், எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆரா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னை மிரட்டினா உருட்டினா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது, போங்க, தைரியமாக போங்க, எவரால் எதுவுமே செய்ய முடியாது, நான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறான், நான் பார்க்கிறேன், கேட்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தன்மை என்னென்னு கேட்டால்,
அவனுக்கு அழகான திருமுகம் இருக்கிறது. அந்த அழகான திருமுகத்தில் பார்வை இருக்கிறது. அந்த அழகான திருமுகத்தில் செவி, ஆனால் நம்மளை போல கிடையாது. லைசக்கம் இதுலேயும் செய்வோன் உடனே நம்மளை மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது. அந்த பார்வையுடைய பவர் வேறு, அந்த கேள்வியுடைய பவர் வேறு, அந்த முகத்தினுடைய பவர் வேறு. ஆனால் என்ன இருக்குது, லைசக்கம் இதுலேயும் செய்வோன் அவனை போல எதுவும் இல்லை. உலம் எக்குள்ளகு குஃபோன் நகது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அந்த நம்பிக்கையோடு இதையும் நம்பணும். எப்படி நம்பணும், அவனுக்கு அழகான முகம் இருக்கிறது நம்ம பார்க்கத்தான் போகிறோம், அழகான கண்கள் இருக்கிறது அதை நம்ம சந்திக்க தான் போகிறோம். அப்படியாகத்தான் நல்லா வந்து திருமறை குர்ஆனில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் அப்படி தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போ இதையெல்லாம் வந்து விளங்கி கொள்ள வேண்டும். இதை விளங்கி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடுத்தடுத்த பண்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ற நம்முடைய மார்க்கம், நம்முடைய மூல ஆதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் தான். இந்த ரெண்டுமே அரபு மொழியில் தான் அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு மொழி தான் தெரியும். அரபு தான் சிறந்தது என்பதற்காக அப்படி அருளப்படவில்லை. அந்த தூதருக்கு அதுதான் தெரியும். யாரை தூதராக நியமிக்கிறோமோ அவருக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் தான் நல்லா தூதர்களை அனுப்பியிருக்கிறான், எல்லா மொழியிலும் அனுப்பியிருக்கிறான். நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபு மொழி மட்டும் தெரிந்த காரணத்தினால் அவங்களுக்கு கொடுத்த வேதம் அரபியாக இருந்தது. அவங்க பேசின பேச்சுக்கள் போதனைகள் எல்லாமே அரபியாக இருக்கிறது. அப்போ அந்த மூல மொழியில் இருக்கும்பொழுது அது சரியான முறையில் விளங்கவில்லை என்று சொன்னால் மார்க்க அறிஞர்கள், போலி மார்க்க அறிஞர்கள் அதுக்கு தப்பான வியாக்கியானங்களை கொடுத்து நம்மை வழிகெடுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வழிகெடுக்கவும் செஞ்சார்கள். நம்ம அரபியில் மந்திரமாக மட்டும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. குர்ஆன் இருக்கத்தான் செஞ்சிச்சு. குர்ஆன் கையில் இருக்கும்போது தான் எல்லா அனாச்சாரங்களும் சமூகத்தில் நுழைந்தது. குர்ஆன் கையில் இருந்தால் மட்டும் பத்தாது, ஓதத்தான் செய்கிறோம், அர்த்தம் தெரியாது. நல்லது கெட்டதுக்கு ஓதுவோம், மௌத்துக்கு ஓதுவோம், இந்த மாதிரி ஓதுவோமே தவிர அது என்ன சொல்லுகிறது, அதனுடைய கருத்து என்ன என்பதை விளங்கி ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தரப்படவில்லை. அதுக்குன்னு சிலரை ஒதுக்கி வச்சுட்டோம், அவங்க அதை படிச்சுக்கிடுவாங்க. அவங்க படிச்சுட்டு வந்து கரெக்டாக சொன்னாலும் உண்டு, தப்பாக சொன்னாலும் உண்டு, சரியான முறையிலும் சொல்வார்கள், அப்படி சொல்லக்கூடியன்னு இருப்பார்கள். தப்பாக சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த குர்ஆனை வைத்து வழிகெடுத்துருவாங்க. எந்த குர்ஆன் நேர்வழிக்காக தரப்பட்டுச்சோ அதை கொண்டு வழிகெடுத்து விடுவார்கள். இதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த மூல மொழியிலிருந்தே குர்ஆனை ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை விளங்கணும். அல்ஹம்துலில்லாஹின்னு சொல்லும்போது அந்த அர்த்தம் என்ன செய்யணும், மனசுக்குள்ளே வரணும். அவ்வளோ குழுகெல்லாம் அகதுன்னு சொல்லும் பொழுது அதை சொல்லும்போது அந்த அர்த்தம் உள்ளத்தில் வரணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ மந்திரமாக ஓதுறாங்கல்ல, அப்படி இருக்காது. குர்ஆன் ஓதும் பொழுது அந்த வசனங்கள் நமக்கு அழுகையை உண்டாக்கும், அச்சத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி அச்சம் உடைய வசனங்கள் வரும் பொழுது இமாம் ஓதினாரையானால் நம்ம கேட்டோமே ஆனால் அப்படி வரணும். அப்படி வந்தது சஹாபாக்களுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள அந்த மக்களுக்கெல்லாம் அப்படியான புத்துணர்வை இந்த குர்ஆன் ஏற்படுத்தியது. இன்றைக்கி நம்ம குர்ஆனில் அந்த தொடர்பு இல்லை. தமிழாக்கம் வந்துச்சு, மொழிபெயர்ப்பு வந்து விட்டது. அதைத்தான் பார்க்குறோமே தவிர நேரடியாக பார்க்க முடியவில்லை. அப்போ நம்ம அதிகமானவர்கள் அதை நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றோமே ஆனால் அதுதான் நம்ம மார்க்கத்தை பாதுகாக்கும். நம்மளை ஏமாத்தம் எல்லாம் விவரமாக இருக்கிறாங்க, ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லக்கூடாதுங்கிற பயத்தையாவது உண்டாக்குமா இல்லையா? நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வைத்திருந்தோமே ஆனால் நன்மை தரும். அந்த அடிப்படையில் தான் நாம் ஒரு திட்டத்தை இப்போ கையில் எடுத்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 30ஆம் தேதியிலிருந்து, அடுத்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நேரடியாக அரபு மொழி பயிற்சி, சொல்லிலக்கணும், எழுத்திலக்கணும், சொற்றொடர் இலக்கணும், அது மாதிரி ஹதீஸ்களை எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய வகையில் ஒரு பாடத்திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் இங்கே வைத்து உங்களுக்கு தூங்க இருக்கிறோம். இந்த பாடம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:00 to 12:00 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பாடங்கள் நடைபெறும். இந்த பாடத்திலே பங்கெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு அரபு வாசிக்கும் பொழுது அர்த்தம் தெரிவிக்கும். ஹதீஸை வாசிப்பீங்க, பொருள் தெரியும். குர்ஆனை வாசிப்பீங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இப்போ ஹதீஸ் கலை சொல்கிறாங்கள்ல, அதை பற்றின விவரங்கள் கூட உங்களுக்கு தெரியும். இது லைஃபும் சைகின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அஜர்த்து நினச்சா லைஃபும் பாரு, அவர் சைகையும் பாருன்னு ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி இல்லாமல் அதையும் நீங்களாகவே மூலமொழியிலிருந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், இல்மு அதிகரிக்கும் என்பதற்காக வேண்டி இந்த திட்டத்தை எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக வர வேண்டும். அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பயான் மாதிரி கேட்டு போக முடியாது, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கும். கிராமர் இலக்கணமெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், போன வாரத்தினுடைய பாடத்தை நீங்கள் கேட்குறேன்னா அடுத்த வாரம் நடத்துகிற விளங்காது. அப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு வகுப்பு கூட விடாமல்
வருவோம் என்று உறுதிமொழி கொடுத்து சேரக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 பாடம் ஆரம்பித்து 12 முடியும். அதில் சேர விரும்பக்கூடியவர்கள் அந்த போர்டில் எழுதி போட்டிருக்க ஃபோன் நம்பர், அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டீர்களேயானால் அந்த வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித்தருவார்கள். இதுக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. நீங்கள் இலவசமாகவே அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம். அதுபோக இதே பாடத்தை வந்து நடத்தும் பொழுது உறுப்பினராக சேரக்கூடியவர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் அவங்க படித்து கொள்ளலாம். அதில் மெம்பராக எல்லோரும் பார்க்குற மாதிரி பொதுவில் வைக்க மாட்டோம். இந்த லைவில் நடத்தக்கூடிய அந்த பாடம் வந்து எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்க விரும்புகிறவர்கள் நம்மகிட்ட சேர்ந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த பாடத்தை வர முடியாதவங்க இருப்பாங்க, வெளியூரில் இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவர்களும் இதே பாடத்தில் பங்கெடுக்கணும். ஆனால் அவங்களும் தொடர்ச்சியாக வரணும், மைனஸ் ஆனாங்கன்னா அவங்க வெட்டி நிப்பாட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த விவரங்கள் அடிப்படையில் எடுத்துருக்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு குரானையும் ஹதீஸையும் மூல மொழியிலிருந்து அறிந்து சரியான முறையில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாங்களும் ஆக வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.